மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சீமான் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட கருத்து. அந்த கருத்துக்கு பின்னாடி விஷயம் என்ன, அவருடைய தாக்கம் எப்படியானது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் அது முக்கியமானதுன்னு இந்த கருத்தை நான் சொன்னதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா, என்னிடம் ஆட்சியை கொடுத்த ஒரே இரவில் ஜேசிபி கொண்டு அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்றி விடுவேன் அப்படின்னு சீமான் வீரவசனம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம ஊருக்கே இந்த மாதிரி அரசியல் சிக்குவாங்க. எப்படின்னா என்ன ஏதுன்னே தெரியாது, குருட்டு அம்புகளை வாய்க்கு வந்தாலும் பேச வேண்டியது, அந்த கூறுகட்ட பேச்சுக்கு ஒரு பத்து பேர் கைது தட்ட வேண்டியது. இவரோட தம்பிமார்கள் போய் வீரவசனம் பேசி டோல்கேட்டில் பிரச்சனை பண்ண வேண்டியது, அங்கே தூக்கி போட்டு அங்கே இருக்க டோல்கேட்டில் நிர்வாகிகள் சேர்ந்து மிதிக்க வேண்டியது, அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது, அவரை வெளியே வந்துட்டு நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையா பேசிட்டீங்க. மொதல் அடிப்படையில் நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீ நாம் தமிழில் இருங்க இல்லாமல் போங்க. நீ அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த ஆளே பொருளாதார படிச்சு வந்திருக்காரு, எக்கனாமிக்ஸ் படிச்சு தான் வந்திருக்காரு, இவருக்கே அந்த அறிவு வேணும். அது என்னன்னா, டோல் சிஸ்டம்னா என்ன, டோல்கேட் எப்படி இயங்குது, ஒரு டோல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியணும். நீங்க நாளைக்கு பிரதமர் வரலாம், இன்னைக்கு மோடி இருக்காரு, நேற்று மன்மோகன் சிங் இருந்தார், அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் இருந்தார், அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தார், இப்படி வரலாம், நாளைக்கு நீங்களே பிரதமர் வரலாம். ஆனால் நிர்வாகம்ன்றது அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட முடியும். அந்த நிர்வாகம் எப்படி இருக்குன்ற விவரம் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக பொருளாதாரம் படிக்கக்கூடிய, பொருளாதாரம் சார்ந்து படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இதை பற்றின விவரங்கள் புரியும். ஆனால் பொருளாதாரம் படித்த இந்த ஆளுக்கு அது பற்றி தெரியல. அப்போ இது தெரியலன்னு சொல்கிறதா இல்லை மனநோயின்னு சொல்கிறதா, இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ என்னுடைய கவலை என்ன அப்படின்னா, இது சப்ஜெக்டை இவரை விட்டுருங்க, இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய டோல் சிஸ்டம்னு என்ன பாருங்க. டோல் சிஸ்டம் இங்கே இருக்கக்கூடிய ரோடில் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய விமான போக்குவரத்தில் ஆரம்பித்து கப்பல் போக்குவரத்தில் இங்கே எல்லா இடங்களும் இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இந்த டோல் பூத் இருக்கு இல்லையா, எத்தனை டோல்கேட் வைக்கிறது, நாலு வைக்கிறாங்களா, ஆறு வைக்கிறாங்களா, எட்டு வைக்கிறாங்களா, வாகனங்கள் போகிற வரதுக்கு, போகிறதுக்கு ரெண்டு வரதுக்கு ரெண்டு வச்சுருக்காங்களே, நாலு வைக்கிறதா எட்டு வைக்கிறா ஆறு வைக்கிறான்னு இருக்கு இல்லையா. இதுக்கே கூட இங்கே இவர் இன்ஜினியரிங் கால்குலேஷன் ஒன்று உண்டு, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா உண்டு, அதுக்குரிய டிராஃபிக் ரேட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு முறையுமே இந்த எத்தனை பூத் வைக்கின்ற கணக்கு இருக்கு இல்லையா, அது செங்கல்பட்டில் வேற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் பக்கத்தில் கூடிய ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கும், தென் மாவட்டங்களில் வேற மாதிரி இருக்கும், ஜம்மு காஷ்மீரில் வேற மாதிரி இருக்கும். அது எதை பொறுத்த அமையும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் ரேட்டை பொறுத்த அமைக்கும், ஒரு பூத்துடைய சர்வீஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது பர் அவருக்கு, அதோட சேர்த்து ஒட்டுமொத்த டிராஃபிக் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டே அடிப்படையை வச்சு இந்த மாதிரியான ஃபார்முலா வெவ்வேறு காரணங்கள். ஒவ்வொரு இடங்களிலுமே நேஷனல் ஹைவேல வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், திரும்ப சொல்கிறேன், இன்ஜினியரிங்கில் தனி டிபார்ட்மெண்ட் ஆகுது. நேஷனல் ஹைவே எப்படி கட்டமைக்கணுன்றது, அந்த கட்டமைப்புக்குள்ளே டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து இந்த பக்கம் ஃபிக்ஸிங் இன்ஜினியர் வரைக்கும் வருது. இது இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ஒரு டோல் பூத் அமைக்கிற கூட கண்மூடித்தனமாக நீங்கள் நான் உட்காந்து சும்மா ஒரு நாலு பூத் வச்சுக்கலாம், சும்மா எட்டு பூத் வச்சுக்கலான்னு அர்த்தம் ஆகாது. அதுக்கே கூட இங்கே போதுமான அளவுக்கு கணக்கீடுகள் இருக்குது, அதுக்கே கூட இங்கே போதுமான அளவுக்கு ஆய்வுகள் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் பூத்தை அமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் என்னென்னு புரிஞ்சுக்குமா இல்லையா, நான் பூத் அமைக்கதான் சொன்னேன், அந்த பூத்தில் எவ்வளோ வசூல் பண்ணுறது, அதுக்கும் இங்கே கால்குலேஷன் உண்டு. என்ன கேளுங்க, இங்கே நீ பூத் வசூல் பண்ணுறது இல்லையா, ஒவ்வொரு பூத்தையுமே எடுத்துக்கிட்டால் கூட அந்த பூத்தை எப்படி வசூல் பண்ணுறாங்கன்ற ஃபார்முலா அடிப்படையில் நம்மளுடைய நாட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு பேஸ்லெட் வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது டபிள்யூபிஐன்றவங்க, இந்த டபிள்யூபிஐன்றது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எதை பொறுத்த அமையும்னா, நாட்டில் பணப்புழக்கம் இருக்குல்ல அதை பொறுத்து ஒவ்வொரு பொருளுடைய விலை ஏறுது இல்லையா, அதை பொறுத்து இதை மாற்றி அமைக்கிறது ஒவ்வொரு வருஷம் நடக்கும். நீங்கள் இதனுடைய முழு விவரங்கள் என்னன்னு தேடிக்கோங்க. அதை வச்சு தான் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டோல்கேட்டில் எவ்வளோ விலை நிர்ணயம் செய்யப்படுன்றத ஒரு பேஸ் ரேட், அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு அதனுடைய முந்தைய வேல்யூ ஏ, அப்புறம் பி, இதை கழித்து இதை டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூட, அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ரோடு இருக்குல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 57 கிலோமீட்டரா 80 கிலோமீட்டரா 90 கிலோமீட்டரா சில இது 200 கிலோமீட்டர்லாம் போகுது, அதை பொறுத்து இதில் விலை நிர்ணயம் செய்யப்படும். இதுக்கே கூட ஃபார்முலா இருக்குன்றதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது என்ன ஃபார்முலான்றத நீங்கள் தேடிக்கோங்க. இப்போ இந்த விவரங்கள்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பூத் அமைக்கிறதோ அதில் விலையே நம்ம நிர்ணயம் பண்ணுறதோ இங்கே போகிற போக்கில் கண்மூடித்தனமாக பண்ணுறது அல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது, ஒரு ஆய்வு இருக்குது, இது புரியுதுல. இதுக்கு பின்னாடி எல்லாமே இன்ஜினியரிங் கால்குலேஷன் ஒன்று இருக்குது, முதல்ல நீங்கள் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள். இப்போ நீங்கள் அடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா போன்ற நாடுகள் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இந்த டோல் சிஸ்டம் எப்படி இயங்குது. இப்போ இங்கே இந்தியா முழுவதும் ஒரு டோல்கேட் இருக்கு இல்லையா, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும்னா, அந்த டோல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு போனீங்க எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய அறிவு என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டில் ஒரு 20 லட்சம் கோடி வருமானம் வருது, ஒரு 30 லட்சம் கோடி வருமானம் வருது, 40 லட்சம் கோடி வருமானம் வருது அப்படின்னா, அந்த விதமாக வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி வந்தாலுமே கூட, ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு முன்னேறதுக்காக அந்த காசை பயன்படுத்துகிறாங்களே தவிர, மக்கள்கிட்ட வசூல் பண்ண அந்த வரி வருமானம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே ஏர்போர்ட் கட்ட முடியாது. அப்படி கட்டணும்னா மக்களே கட்டுவாங்க,
நான் ஏர்போர்ட் பயன்படுத்தலை, என் காசை எடுத்து எடுத்து எப்படி நீ ஏர்போர்ட் கட்டலான்னு கேட்டுருவாங்க, கட்டாலையா? எனவே எல்லா நாடுகளும் எப்படியான கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இப்போ இந்த அடிப்படை கட்டமைப்பில் ஓரளவுக்கு தான் வரி வருமானத்தை செலவிடுறாங்களே தவிர மீதம் எல்லாமே யார் பயன்படுத்துகிறாரோ அவங்க காசுலேயே அந்த கட்டணத்தை கட்டிடுற மாதிரி. இப்போ ஏர்போர்ட் கட்டுறோம்னா ஏர்போர்ட்டை யாரையா வச்சு கட்ட வச்சுட்டு அந்த கட்டுறதுக்கான செலவை அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள்கிட்ட வசூல் பண்ணிடுறது. இது புரியுதா? நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னு வச்சுக்கவே அந்த பயன்படுத்தக்கூடிய யார் யார் பயன்படுத்துகிறா, நீங்கள் மட்டும் பயன்படுத்தலை, அங்கே வந்து இறங்கக்கூடிய விமானங்களும் பயன்படுத்துவேன், ரைட்டா? உங்கள்கிட்டருந்தும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிடுவாங்க, அந்த விமான நிலையங்களை பயன்படுத்தக்கூடிய விமானம் ஓட்டக்கூடிய நிறுவனங்கள்கிட்டருந்தும் அதை வாங்கிடுவாங்க. ரெண்டு பக்கம் வாங்குறது மூலமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த ஏர்போர்ட் நடத்துறதுக்கு மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்த தேவையில்லை. அது யார் பயன்படுத்துகிறாரோ அவருடைய பணத்தை பயன்படுத்தியே அந்த ஏர்போர்ட்டை இயக்க முடியும். இது புரியுதா? அப்போ அதில் போடப்பட்ட காசு யாரோடது? அரசுடையது கிடையாது. யார் கட்டினாரோ அவங்களுக்கு அதை வசூல் போகணும், கரெக்டா? இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அதே மாதிரி தான் இந்த ஹைவே இருக்குது. இந்த நேஷனல் ஹைவேல நிறைய இடங்கள் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெளிநாட்டு முதலீடுகள் ஆரம்பித்தோம் இல்லாட்டி உள்நாட்டு முதலீடுகள் நம்ம எதிர்பார்க்கும், அவங்க வந்து தான் கட்ட சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வாகன போக்குவரத்து அதிகமாகுது, அதனுடைய தேவை அதிகமாகுது, நம்ம சரக்கு நகர்றது இல்லையா, அது வேகம் எடுக்க வேண்டியிருக்குது. 8 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 3 மணி நேரத்தில் போனால் அந்த சரக்கு வேகமாக மார்க்கெட்டை போய் அடையுது. அதில் ஆரம்பித்து நம்மளுடைய நகர்வுகளை வேகப்படுத்துறதுக்காக இங்கே ஹைவே தேவைப்படும். அந்த மாதிரியான ஹைவே தேவைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளிநாட்டு முதலீடுகள் ஆகட்டும் இல்லை உள்நாட்டு முதலீடுகள் ஆகட்டும், இதை வச்சு அந்த ஹைவேக்கு அனுமதி கொடுக்குறோம். அப்படி ஒரு 100 கிலோமீட்டருக்கு போடுறோம், ஒரு 200 கிலோமீட்டருக்கு போடுறீங்க, நீங்கள் நாளைக்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அதில் எத்தனை டோல் சிஸ்டம் வைக்கணும், எவ்வளோ வசூலிக்கணும், எத்தனை காலத்துக்கும் நீங்கள் வசூல் பண்ணால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். இந்த எல்லா இன்ஜினியரிங் கால்குலேஷனும் போட்டுட்டு தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். எனவே போடப்பட்ட ரோடெலாம் யாரோடது? போடப்பட்ட ரோடு எதுவுமே கவர்மெண்டோடது கிடையாது. அதனுடைய இடம் மட்டும், அதுக்குடைய நிலங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கவர்மெண்டோடது. தவிர அதில் கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அது ரோடு போகிறதுக்கான செலவுகள், அது எல்லாமே இங்கே முதலீட்டாக வந்தது. அந்த முதலீட்டாளருடைய முதலீடை வெளியே எடுக்கணுமா இல்லையா, அதுதான் டோல் சிஸ்டம் இருக்குது. இது புரியுதா? ஒருத்தன் 2000 கோடி போட்டுட்டு ஃப்ரீயாக அவங்க விடுவானா? கொஞ்சம் யோசிங்க. அந்த 2000 கோடி எடுக்கிறதுக்கு அந்த ரோட்டை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தான் வசூல் பண்ண முடியும், சரியா இல்லையா? வேற யார்ட்டு வசூல் பண்ணலை. ஏர்போர்ட் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இவனும் இயங்க போகிறான். இதுதான் அடிப்படையில் டோல் சிஸ்டம்னா. இந்த டோல் சிஸ்டம் புரியாதனால தான் சீமான் போன்ற மனநோயாளிகள் உருவாகிறாங்க. அது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே இவ்வளோ சிக்கல் கிடையாது. ஆனால் நியாயமான கேள்வி எழுப்பலாமா? எழுப்பலாம். என்ன மாதிரி எழுப்பலாம்னா, ஒரு டோல் சிஸ்டம் நான் காசு கட்டுறேன், அந்த டோல் சிஸ்டத்தில் டிஸ்பிளே பண்ணுங்க எவ்வளோ செலவாச்சு, இந்த ரோட்டுக்கு செலவு எவ்வளோ ஆச்சு, நான் கட்டுறப்போ இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்கு அப்படி கேட்கலாம். ஒரு 200 கோடி செலவாச்சு சொல்கிறீங்களே, நான் ஒரு 100 ரூபா கட்டலை, அதை கழிச்சுட்டே வாங்க, அதை டிஸ்பிளே பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். டோல் சிஸ்டத்தில் இடிச்சு தெளிவுன்ற இல்லையா, இது வன்முறை மட்டும் கிடையாது, இது மனநோயும் அது இல்லை. இப்போ நம்மளுடைய டோல் சிஸ்டத்துக்குள்ளேயே வருவோமே, இந்த நீங்கள் ரோடை தான் சொல்கிறீங்க, இங்கே ரோடு மட்டும் கிடையாது, ஏர்போர்ட்டும் அப்படி தான் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் துறைமுகங்கள் நாளைக்கு நீங்கள் எடுத்து கட்டி கொடுத்துட்டு அதை வசூல் பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள்ட்டருந்து சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த அடிப்படை அறிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து தேடி பாருங்கள். இளைஞர்கள் நான் தயவு செய்து கேட்குறேன், தேடி பாருங்கள் இந்த விஷயத்தை. இந்த டோல் சிஸ்டம் எப்படி இயங்குது உலகம் முழுவதும்? இப்போ இங்கே வரும் இந்த டோல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த டோல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை இந்தியா முழுவதும் எந்தெந்த இடங்களில் டோல்கேட் இருக்குன்றத ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனுமே இங்கே நேஷனல் ஹைவே கொடுக்குறாங்க டோல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு கீழே. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இது 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பப்ளிக் ஃபண்டடு, இன்னொன்று BOT, இன்னொன்று வந்து MOT. இந்த பப்ளிக் ஃபண்டட்னு என்னென்னா, அரசு தன்னுடைய மக்கள்கிட்ட வாங்க சொல்ல வரி பணம் அதை பயன்படுத்தி போகக்கூடிய ரோடு. அது பெரும்பாலும் எதுவாக இருக்குன்னா, இந்த ஊராட்சி அந்தந்த மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் நோக்கி போடுறாங்க சின்ன சின்ன ரோடு, அது எல்லாமே ஏறக்கூடிய பப்ளிக் ஃபண்டட் மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் BOT MOT இல்லையா, இது ரெண்டு வேறு. இது ரெண்டு என்னங்கன்னா, பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னென்னா, நீ கட்டு அதுக்கப்புறம் அதை இயக்கு, மக்கள்கிட்ட வசூல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மக்கள்கிட்டே கொடுத்துரு, அதுதான் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். கட்டி முடிச்சுட்டு அது கட்டின தொகையை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி, அதாவது அதை யார் பயன்படுத்துகிறாங்க அவங்கள்ட்ட வசூல் பண்ணு, திரும்ப மக்கள்கிட்டே ஒப்படைச்சிடு. இது அரசுக்கும் செலவினம் கிடையாது, மக்கள் வரி பணத்தை எடுக்க தேவையில்லை, யார் பயன்படுத்துகிறாரோ அவங்கள்ட்ட மட்டும் வசூல் பண்ணி வேலையை முடிச்சிடும். இது புரியுதா? இப்படி தான் அடிப்படை கட்டமைப்பை உயர்த்த முடியும். எல்லா நாடுகளும் அப்படி தான் உயர்த்துது, சீனா முதக்கட்டும். சீனா இன்னும் சொல்லப்போனா நம்மளோட டோல்கேட் வேலை அதிகம், நீ தேடி பார்த்து. அதே மாதிரி ஆப்ரேட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதுவும் எவ்வளோ காலத்துக்கு வசூலிக்கப்படணும், அது எவ்வளோ தூரத்துக்கு வசூலிக்கப்படணும், அதில் எவ்வளோ வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க அதை பொறுத்து தான் அவங்க விலை அமையும். ஒரு செங்கல்பட்டுலையோ இல்லாட்டி சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ பகுதியில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கும் பொள்ளாச்சியில் இருக்கிற டோல்கேட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதுக்கும் தென் தமிழகத்துக்கு வித்தியாசம் இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுதான். இதெல்லாம் நீங்கள் இந்த டோல் சிஸ்டத்தில் போனாலே, அந்த டோல்கேட்டை கிளிக் பண்ணாலே
அது எந்த டோல்கேட்டு, அது எவ்வளோ விலையில் கட்டப்பட்டுச்சு, அது எவ்வளோ தூரத்தில் கட்டப்பட்டிருக்குது, அதுக்கு எவ்வளோ வசூல் செய்யப்படுது, அது எதன் அடிப்படையில் வசூல் செய்யப்படுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் டோல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமே தராங்க. அரசு இதில் வெளிப்படுத்தினோட தான் இருக்குது. இந்த அடிப்படை அறிவை சீமான் தேடி படித்தார்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன புரியும்னா, இது எப்படி கேள்வி எழுப்புன்ற அடிப்படை புரியும். அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் அது ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்து ஒரு அரசியல் உட்காந்துட்டு அதை போய் இடிப்பேன், இதை போய் இடிப்பேன்றது இல்லையா, அது அவரோட போகாது. அவர் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவானா, போய் அந்த டோல் சிஸ்டத்தில் சண்டை போடுவாங்க, கட்டாலையா, டோல் கேட்டில் சண்டை போடாமல் வன்முறையை நோக்கி தள்ளி விடுறாரு, கட்டாலையா. இந்த ஆளெல்லாம் வன்முறை தூண்டுற விஷயத்திலே கைது பண்ணி உள்ள போடலாம் என்ன கேட்டால். பதிவோட இறுதியாக இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீமான் இந்த டோல்கேட் விவகாரத்தை வச்சு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சீமான் போன்றவர்கள் எப்படின்னா, இந்த பாப்புலிசம் இல்லையா, அதாவது உணர்வுகளை தூண்டிய அதை வச்சு கட்டமைக்கிறது, அதுக்கு பெரிய அர்த்தமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீ மேடையில் பார்க்கும்போது உணர்வு தூண்டுற மாதிரி பேசலாம், ஆனால் அது பெரிய அர்த்தமாக இருக்காது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படிங்கிறீங்கன்னா, இவர் மொழியை வச்சு எப்படி இந்த பாப்புலிசம் நகர்த்துறாரோ, இந்த உணர்வுகளை தூண்டுறாரோ, இன்னொரு பொடி ஜாதியை வச்சு தூண்டி வர கும்பலும் உண்டு, அதுக்கப்புறம் மதத்தை வச்சு தூண்டி வர கும்பலும் உண்டு. மதம், மொழி, இனம், ஜாதி இதுகளை தூண்டி அதை வச்சு பாப்புலிசம் அந்த கட்டமைப்பை உருவாக்கி தங்களுடைய தவறுகளை மூடி மறைக்க முடியுது, உணர்வுகளை மக்கள்கிட்ட தூண்ட முடியுது. இப்படியான அரசியல் தான் பெரும்பாலும் இங்கே நகருது. இந்த அரசியல் ஆரோக்கியமானது அல்ல. இதை நோக்கி ஏதோ ஒரு அரசியல்வாதி போனாலுமே நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இளைஞர்கள்ட்ட இருக்கு. நான் இளைஞர்கள்ட்ட என்ன சொல்லுவேன், நாளைக்கு நானே அரசியலுக்கு வந்தாலுமே கூட என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த அரசியல் தயவுசெய்து எதிர்பார்க்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து பொதுவாதை நோக்கி நகர முடியா, எங்கள்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கனா, இந்த சமூகத்தை அறிவியலை நோக்கியும் இங்களுடைய ஆன்மீகத்தை நோக்கி யார் நகத்தை முற்படுறாரோ அதன் மீது மதிப்பளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சரியாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். எந்த ஒரு அறிவார்ந்த சமூகமும் இங்கே அறிவிலையும் பிடிச்சுக்கணும், ஆன்மீகத்தையும் பிடிச்சுக்கணும். இதுதான் ஒரு சமூகத்தை ஆரோக்கியமாக கட்டமைக்குமே தவிர, இந்த பாப்புலிசம் இல்லையா, அதாவது உணர்வை தூண்டுற விஷயம், இது எந்த பெரிய அறிவை நோக்கி தேடலை நம்ம நகர்த்தவே நகர்த்தாது.